பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு ஏசா. ஏசா உருவம் நிறைந்தவர். இவரது மறுபெயர் ஏதோம். உரிமையை அலட்சியப்படுத்தி ஆசீர்வாதத்தை விரும்பி ரெண்டையும் இழந்தவர். தேவன் அருளும் பொறுப்புகளை, உரிமைகளை, பெயர்களை அற்பமாக எண்ணினால் இழப்பு நேரிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். நற்பண்புகள் வெற்றிகளை பார்ப்போம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நாடினார். தன்னை ஏமாற்றிய தாயினிடம் சண்டையிடாமல் தாயை தந்தையை மகிழ செய்தார். தன்னை ஏமாற்றிய சகோதரன் சமாதானத்தை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரை முற்றிலும் மன்னித்தார். பலவீனங்களை தோல்விகளை பார்ப்போம். தேவன் அளித்த பிற புரிமைகளை அற்பமாக எண்ணி கூழுக்காக விற்று போட்டார். தன்னை விற்ற முதல் மகனை உரிமையை யாக்கோபு மோசம் போக்கியதனால் தவறாக குற்றம் சாட்டினார், வேசித்தனம் செய்தார். பிற குறிப்புகளிடம் பார்ப்போம். கானான் நாடு, சேயார் ஏதம் நாடு, பெற்றோர் ஈசாக் ரெபேக்கால், சகோதரர் யாக்கோப். ஏசாவின் சந்ததியரான ஏதோமியர்களின் சேயர் மலையின்படுத்தி நாட்டையை சுதந்திரித்தனர். இன்று கர்த்தருடைய கிருபையினால் ஏசாவை பற்றி கற்றுக்கொண்டோம். யெகோவாயிரே, ஆமேன். காட் பிளெஸ் யூ.